அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் யாராவது வேண்டி விரும்பி எதையாவது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய கேட்பாங்க சில பேர் பிச்சை பாத்திரம் தூக்கியவர்களாகவே இருப்பாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் கடவுள் முன்னாடி நின்று என்னென்ன கேட்குறோம் மேலதிகாரிகள் முன்னாடி என்னென்ன கேட்குறோம் ஆட்சியாளர்கள் முன்னாடி என்னென்ன கேட்குறோம் உரிமை காரணமாக கேட்பது வேறு தனக்காக கேட்பது அப்படிங்கிறதும் இருக்குது கடவுளே எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பிச்சை எடுத்தல்களாக மாறிப்போய் விட்டாரன்னு ஒருத்தர் சொன்னார் உண்மைதான் ஆனால் ஒருவர் சொல்லுகிறார் ஒரு வீரன் சொல்லுகிறார் அதில் வீரன் சொல்வதாக திருவள்ளுவர் சொல்லுகிறார் இந்த சாக்காடு இருக்கிற இறப்பு அதையும் கூட நான் வேண்டி விரும்பி பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அதை பிச்சையாக கொடுப்பதற்கு நீங்கள் என்றால் நான் வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மரணமே வா நான் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்னு யாராவது சொல்லுவாங்களா அதற்கு காரணம் சொல்லுகிறார் பிறவாமை வேண்டும் அப்படி பரவாமல் இருக்கிற அந்த நேரத்தில் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தும் எல்லா அருளாளர்களும் இனிமேல் நான் பிறக்கக்கூடாதுன்னு தான் விரும்புவாங்க திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னா மனித பிறவி மீண்டும் எனக்கு வேணும் நடராஜர் ஆடுகிறாரே அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பா பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அந்த எடுத்த பொற்பாதம் குனித்த புருவம் பனித்த சடை பவளம்போல் மேனி பால்வெண்ணீர் இதெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் பிறக்கணும்னு அவர் தோணுது அப்படின்னு அந்த இறை அழகுக்கு இவர் மயங்கியதாக பாடுகிறார் இது கொஞ்சம் துறவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் அழகியலாக கடவுளை பார்த்து பாடுகிற பாட்டு அதே போல வீரத்தினுடைய உச்சமாக மரணமே வா உன்னை நான் இறந்து பிச்சை எடுத்து பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று மரணத்தை பார்த்து சொல்லி சாக்காடு என்ன சொல்லுகிறார் இறந்துகோள் தக்கது உடைத்து என்று சொல்லுகிறார் இறந்து பிச்சை எடுத்து பெற்றுக்கொள்வதற்கு இட் டிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறார் இறந்துகோள் தக்கது உடைத்து ரொம்ப அழகா புறந்தாருக்கன் நீர்மல்கி சாகிற்பின் அது எப்படி இருக்கணுமா சாவு அப்படி நடந்தால் அந்த சாவை விரும்பி வேண்டி ஏற்றுக்கொள்வதற்கு தயார் நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் நமக்கு ஒரு அரசன் இருக்கிறான் நம்மை பேணி பாதுகாக்கிறான் அவன் தலைமையிலே போர் நடக்க செல்லுகிறது போரில் நாம் அணிவகுத்து செல்லுகிறோம் சண்டையிடுகிறோம் போட்டியிலே வந்து பெரிய போர்க்களத்திலே வந்து சுற்றி நின்று அரசனை காக்கிற அந்த முயற்சியிலே மரணம் அடைகிறோம் மரணம் அடைந்த நம்முடைய பா அந்த வீரனை பார்த்து சுற்றி நிற்கிறவர்களெல்லாம் விலகி ஓடும்போது மன்னன் பார்க்கிறான் நம்மை காப்பதற்காக இந்த வீரன் நம்மோடு இத்தனை நாள் வாழ்ந்த வீரன் நமக்கு அணுக அணுக்கமாக இருந்த தொண்டன் இப்படி மரணம் வீரமரணம் எய்துவிட்டான் நம்மை காப்பதற்காக என்று அவன் என்ன செய்கிறான் அப்படியே போர்க்களத்தில் அமர்ந்து அந்த வீரனை மரணமடைந்த வீரனை வாரி மடியில் போட்டு கொண்டு வீரனே வீரனே எனக்காக உயிர் துறந்தாயே நீ என் வீரனே என்று சொல்லி கண்ணீர் மல்க புலம்புகிறான் புறந்தார் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் சுற்றத்தாரையும் தொடர்ந்து பாதுகாத்து வருகிற இந்த அரசன் புறந்தார்கள் நீர்மல்கி சாகிருப்பெண் அவன் தூக்கி வச்சு அழுகிற அளவுக்கு என்னுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது என்றால் மன்னன் அழுகிறான் மன்னன் துக்கம் அனுஷ்டிக்கிறான் என்று சொன்னால் அந்த நாடே அழுகிறது நாடே துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று சொல்லி அவனுக்கு இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க அவனுக்கும் வீரமரியாதை செய்வதற்கு எல்லாம் தயாராக இருக்கும் நாடே அழுகிறதுன்னு அர்த்தம் அப்போ புறந்தார் கண் நீர்மழ்கி பின் சாக்காடு இறந்துகோள் தக்கது உடைத்து சாக்காடும் கூட இப்படி இப்படி ஒரு மரணம் நேருமானால் மன்னன் அழுக ஒரு மரணம் நிகழுமானால் அதை விரும்பி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ஒரு வீரன் சொல்வதாக மிக அருமையாக திருவள்ளுவர் சொல்கிறார் அடுத்து ஒரு தெரியலை பார்ப்போம் வணக்கம்